Hi friends, ellarkume vanakkam. In the video la enna topic paakaporona pandeya kala tamilaga samagamum panbadum sangahalam abdingra topic dhaan paakaporom. So idu vandha moonavathu video. Okay, so idhula vandha pathina first video la paathona sera mannar sola mannar adhu mari paandiyargal adhu mari indha kurinila mannargal okay va. So avangala pathi vandha paathirpom. Ippa adutha topic okay va. இப்போ வரலாறு எடுத்துட்டோன்னா என்ன படிப்போம், ஃபஸ்ட்டு அரசர்கள் படிப்போம், அதுக்கப்புறம் அவங்களுடைய இலக்கியங்கள், அவங்க கட்டிடக்கலைகள் ஓகேவா. ஸோ அவங்களுடைய நிர்வாகம் அப்படி தானே படிப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் செகண்ட் பார்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ப்ரொசீஜர் மாதிரி படித்தோன்னா ஓரளவு கொஞ்சமாச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா, இதுக்கப்புறம் இது வரணுன்ட்டு. ஸோ இப்போ அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள் அண்ட் வேளிர் ஆய் வேறு யார் கிழார். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் தான் ஓகேவா, ஒரு தலைவர் கீழே மக்கள் தான் வந்து இருக்காங்க. அந்த தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அரசர். ஸோ ஃபஸ்ட்டு அரசர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ அரசர் அரசருக்கு வேறு பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா, அரசருக்கு வேறு பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் மன்னன், வேந்தன் அண்ட் கோ, இந்த பேர்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கே நல்லாவே தெரியும். சில பேர் வந்து கொஞ்சம் குழப்பம் ஓகே இந்த பேர் வருமா இல்லையான்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ரெண்டு பேர் தான் இறைவன் அண்ட் கொற்றவன் ஓகேவா. இறைவன் அண்ட் கொற்றவன் அப்படிங்கிற பேரும் அரசனை குறிக்கக்கூடிய சொல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ மூவேந்தர் அப்படின்னா சேர சோல பாண்டியரை குறிக்கக்கூடிய சொல், பட் வேந்தர் அப்படின்னாலும் அது வந்து இந்த மூணு பேரையும் குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜென்ரலாக வேந்தர் அப்படின்னா அது வந்து அரசரை குறிக்கக்கூடிய சொல். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கிறது இறைவன் அண்ட் கொற்றவன் அப்படிங்கிற பேர். அதுக்கப்புறம் கோ அப்படின்னா அரசன் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து கோன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுதான். அடுத்தது இந்த அரசர் அப்படிங்கிற பதவி பரம்பரையானதா அப்படின்னா ஆமாம், பரம்பரையானது தான். ஸோ அரசுரிமை அப்படிங்கிறது பரம்பரையானது தான். குறிப்பாக மூத்த மகன் தான் அரசராக ஆவாங்க ஓகேவா. ஸோ அவரை வந்து பட்டத்து இளவரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து எனக்கடுத்து இவர் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ட்டாங்கன்னா அந்த மூத்த மகனை தான் பட்டத்து இளவரசரை அறிவிப்பாங்க. ஸோ எந்த ஒரு சண்டையும் வராமல் அந்த பட்டத்து இளவரசரே அரசராவாங்க. அப்படி அறிவிக்கலை அப்படின்னா வாரிசுரிமை போரெலாம் வரும். ஸோ அதுக்காக தான் ஸோ பட்டத்து இளவரசர் அல்லது கோமகன், கோனா அரசர், கோமகன் அரசருடைய மகன் அப்படிங்கிற பேர். அதுக்கப்புறம் மூத்த பையன் அது மாதிரி இளைய பையன் இருந்தான் அப்படின்னா இளஞ்சேரல், இளஞ்செலியன், இளையோர் இளங்கோ. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இளஞ்சேரல், இளஞ்செலியன், இளையோர் இளங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மேபி பாண்டியர்கள், இந்த இளஞ்செலியன் அப்படின்னா அது பாண்டிய மன்னர்கள் வந்து வச்சுருக்கலாம், இந்த இளஞ்சேரல் அண்ட் இளையோர் இளங்கோ அப்படிங்கிறதுலாம் சேர மன்னர்கள் வச்சுருக்கலாம் இந்த மாதிரி பேர்கள்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிசூட்டும் விழா இருக்கு இல்லையா, அரசராக முடிசூட்டும் விழாவை முடிசூட்டும் விழா அரசு கட்டிலேறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் முக்கியம். ஸோ அரசு கட்டிலேறுதல், முடிசூட்டும் விழா அப்படிங்கிறதான் ஒரு அரசராக பதவி ஏற்கும் விழாவை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசர் வீரர்கள்லாம் வீரக்கலல் வந்து அணிகிறாங்க. ஸோ காலில் வந்து இந்த ஒரு இரும்பில் செஞ்சு போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது வீரக்கலல். அதில் அவருடைய பேர், அவர் செஞ்ச சாதனைகள் அதை வந்து குறிச்சிருப்பாங்கன்னா ஓகேவா, அதுவே சின்னதாக தான் இருக்கும். அதில் அவருடைய பேர், அவருடைய சாதனைலாம் குறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்தது அரசவை ஓகேவா, அடுத்தது அரசவை, அரசவை அல்லது நாளவை ஓகேவா, அரசவை அல்லது நாளவை அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ அரசர் இங்கே உட்காந்துருப்பாங்க, இங்கிட்ட அமைச்சர்கள் உட்காந்துருப்பாங்க. ஸோ எதாவது விசாரிக்கணும் அப்படின்னா மக்கள் இங்கே இருப்பாங்க. ஸோ நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் அரசவை அல்லது நாளவை ஓகேவா, அரசவை அல்லது நாளவை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அரசவையில் யாரெல்லாம் இருப்பாங்க, அரசர் இருப்பார் ஓகே, அரசர் இருப்பாங்க. அது மாதிரி இந்த பட்டத்து இளவரசர், பட்டத்து இளவரசி, ஸோ இவங்களாம் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாராவது சிறப்பு விருந்தினர்கள் வந்திருந்தாங்கன்னா அவங்க இருப்பாங்க. ஸோ இதில் தான் சொல்கிறாங்க பாருங்க. ஸோ அரசவை அல்லது நாளவை அதிகாரிகள் இருப்பாங்க, அவைப்புலவர், அவைப்புலவர் தான் அமைச்சவர், அண்ட் சிறப்பு விருந்தினர் யாராவது வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களும் உட்காந்துருப்பாங்க போல. இதை தாண்டி ஒற்றர்கள் அண்ட் தூதுவர்களும் இருக்காங்க ஓகேவா, ஒற்றர்கள் அண்ட் தூதுவர்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ ஒற்றர்கள் அப்படின்னா உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் என்ன என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத அரசருக்கு வந்து சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே, ஜென்ரலாக அரசவை அண்ட் நாளவையில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் Thank you.
அரசர் உட்காந்துருப்பார் இல்லையா, அந்த அவை வந்து சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து அரியாசனம், அரியணை அல்லது ஆசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய இருக்கும், சிம்மாசனம், ஆசனம், ஆசனம் அப்படின்னா ஜென்ரலாக இருக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரியாசனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து அரியணை அன் ஆசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா, அதிகாரிகள், அதிகாரிகள், அமைப்புலவர்கள், ஸோ இவங்க இருந்தாங்க இல்லையா. இப்போ அரசருக்கு வந்து நிர்வாகத்தில் அல்லது அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் இந்த மாதிரி இருந்திருக்காங்களாம். 5 பேர் கொண்ட குழு, 8 பேர் கொண்ட குழுன்ட்டு வைக்கலாம். அதாவது அரசருக்கு இத்தனை பேர் இருந்தாலும் அதிகாரிகள், விருந்தினர்கள், அந்த பட்டத்து இளவரசர், அந்த இளவரசிகள் அண்ட் அமைச்சர்கள், ஒற்றர்கள், தூதுவர்கள், இவங்களோட சேர்த்து இவங்களும் இருக்காங்க. 5 பேர் கொண்ட குழு, 8 பேர் கொண்ட குழு. 5 பேர் கொண்ட குழு 5 பேரும் குழு, 8 பேர் கொண்ட குழு 80 ராயம். ஓகேவா, 80 ராயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க, சங்க காலத்தில் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ இதோட முடிஞ்சு அடுத்த அரசர், அரசருக்கு என்னென்ன முக்கியமான கடமை அப்படின்னா ஒரு 5 கடமை சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மக்களுக்கும் கல்வி கொடுக்கணும். ஓகேவா, அது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சடங்குகளை நடத்துவது. ஓகேவா, இப்போ ஒரு வெற்றி பெற்றார் அப்படின்னா அந்த நிறைய சடங்குலாம் செய்வாங்க இல்லையா, அஸ்வமேத யாகம், ஸோ அந்த மாதிரி சடங்குகள் பண்ணுறது. அதுக்கடுத்து பரிசு, 4வது பாதுகாப்பு, 5வது தண்டிப்பது, யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வழங்குவது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அரசருடைய 5 கடமைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நிர்வாகம், அரசர் தன்னுடைய ஆட்சி பகுதியை எப்படி நிர்வாகம் பண்ணாங்க. இப்போ நம்ம ஊர் கலெக்டர் எம்எல்ஏ எப்படி நிர்வாகம் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாவட்டத்தை வருவாய் கோட்டமாக பிரிக்கிறாரு. மாவட்டத்தை வருவாய் கோட்டமாக பிரிக்கிறாங்க, வருவாய் கோட்டத்தை வட்டமாக பிரிக்கிறாங்க. ஸோ வட்டத்தை வில்லேஜ் பஞ்சாயத்து, இல்லை ரெவன்யூ வில்லேஜாக பிரிக்கிறாங்க, ரெவன்யூ வில்லேஜை வில்லேஜ் பஞ்சாயத்தாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரித்து பிரித்து அந்தந்தந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தவங்களும் போடுறாங்க. இப்போ மாவட்டம் அப்படின்னா கலெக்டர், வருவாய் கோட்டம் அப்படின்னா அது வந்து கோட்டாட்சியர் ஆர்டிஓ. ஓகேவா, அது மாதிரி அடுத்து என்னது வட்டம் அப்படின்னா தாசில்தார், அப்புறம் ரெவன்யூ வில்லேஜ் அப்படின்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், வருவாய் ஆய்வாளர், அதுக்கு கீழே வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, இதுதான் நிர்வாகம் பண்ணுறது. அதுபோல் அந்த காலத்தில் எப்படி நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்டலம், நாடு, கூற்றம், கூற்றம் பல கிராமங்களாக பிரிக்கப்பட்டது. ஸோ அவ்வளோதான், மண்டலம், நாடு, கூற்றம் அண்ட் கிராமம். ஸோ கிராமம்னாலும் ஊருனாலும் ஒன்று தான். ஓகேவா, கிராமம்னாலும் ஊருனாலும் ஒன்று தான். ஸோ இது ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். விஜயநகர பேர் எடுத்து பார்த்தோன்னா அவங்களும் நிர்வாக வசதிக்காக பிரிச்சிருப்பாங்க. ஒன்றாலும் ஊர்னாலும் ஒன்று தான். இப்போ சிறிய ஊர் அப்படின்னா அது சிற்றூர், பெரிய ஊர் அப்படின்னா அது வந்து பேரூர், அது மாதிரி பழமையான ஊர்னால் அது வந்து மூதூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. பட்டினம் அண்ட் பாக்கம் சொல்வோம். பட்டினம்னா கடற்கரையோரம் உள்ள பகுதி, பாக்கம் அப்படின்னா அது கடற்கரைக்கு உள்ள பகுதி. ஓகேவா, இது வந்து நகரம். பட்டினம்னா நகரம், பாக்கம்னா அது கிராமம், அதாவது கடற்கரைக்கு உள்ளே இருக்கிறது. அதுக்கப்புறம் புகார். ஸோ புகார் அப்படின்னாலே பூம்புகார், காவிரி பூம்பட்டினம், ஸோ இதுதான் ஞாபகம் வரும். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, புகார் அப்படின்னாலே அதனுடைய பொருளே துறைமுகத்தை குறிக்கும் சொல்லலாம். ஓகேவா, அது வந்து துறைமுகத்தை குறிக்கும் சொல்லாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் நிர்வாக அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நீதி நிர்வாகம், அதாவது நம்ம நீதிமன்றம் மாதிரி அரசர் நீதிமன்றம். நிறைய படங்களை பார்த்துருப்போம், அரசர் தான் என்னது எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாங்க. ஸோ அதுபோல் தான் அரசர் வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீட்டு அதிகாரி. ஓகேவா, அதாவது ஒரு கேஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து அரசர் சொல்கிறது தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா, ஸோ அது வந்து அந்த நீதிமன்றம்ங்கிறது அவருடைய அந்த அரசவை 4வை அதுதான். ஓகேவா, ஸோ இப்போ மேல்முறையீடு அப்படிங்கிறதுனால இதுக்கு அது மேல்முறையீடுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது நீதிமன்றம் இருக்குது அப்படின்னா போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கிராமத்துலேயும் தலைநகர்லேயும் நீதிமன்றங்களை இருக்குது, கிராமங்களில் உள்ள நீதிமன்றங்களை மன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க, அண்ட் வந்து தலைநகரில் உள்ள நீதிமன்றத்தை அவைன்னு சொல்கிறாங்க. இந்த தலைநகரத்தில் உள்ள அந்த நீதிமன்றத்தை தான் அரசர் வந்து இருக்காங்க. இதுதான் மேல்முறையீடு. ஓகேவா, இதுதான் மேல்முறையீடு நீதிமன்றம், அதனுடைய பேர் தான் அவை அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமத்தில் இருக்கிறது மன்றம். ஓகேவா, கிராமத்தில் இருக்கிறது மன்றம், அதுக்கு யார் தலைவர் அப்படின்னு வந்து சொல்லலை. ஸோ இவ்வளோதாங்க இது. ஸோ தண்டனைகள் கடுமையாக இருந்தது, கைவிட்டுறது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப கொடுமையாக தான் இருந்திருக்கு சங்க காலத்தில், தண்டனைகள் இருந்திருக்கு இந்த மாதிரி. அது மாதிரி சிவில் கேஸ் வழக்கு அப்படின்னா சிவில் கேஸ், நிலம் சம்மந்தப்பட்ட அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ஓகேவா, நாகப்பாம்பு அது புத்துக்குள்ளே கைவிடுவாங்களோ என்னன்னு தெரியல, நான் கிளியராக போடல, பட் இது சம்மந்தப்பட்டு தான் அந்த மாதிரி வழக்கு வருது. நாகப்பாம்பு உள்ள ஒரு பானைக்குள்ளே இல்லைன்னா புத்துக்குள்ளே கைவிட சொல்வாங்க போல். ஸோ அப்படி கொத்தலை அப்படின்னா அது வந்து அவங்க நல்லவங்க,
படை. ஸோ ஒரு அரசர்கிட்ட படை கட்டாயமாக இருக்கும். ஸோ காகப்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை வந்து இருக்குது. ஸோ அந்த காலத்தில் நான்கு படைகள் வச்சுருக்காங்க. ஓகேவா, நான்கு படைகள் வச்சுருக்காங்க. படை தலைவரை அல்லது படை தளபதியை தானே தலைவன் சொல்லுவாங்க. தானே தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க, தானே தலைவன். ஓகே, என்னென்ன கருவிலாம் இருந்துச்சுன்னா வில்லம்பு. ஸோ வில் இருந்தால் அம்பு. ஸோ வில் அம்பு, ஓகே. அது மாதிரி வால் கேடியம். ஸோ வால் இருக்குது அப்படின்னா அந்த கேடியம், வாலை சொருகி வைக்க கேடியம் இருக்கும். ஸோ ரெண்டுமே காம்பினேஷனாக தான் இருக்குது. வில்லம்பு, வால் கேடியம் பழங்காலத்தில் இருந்தது தான். அது மாதிரி எரி ஈட்டி அல்லது ஈட்டி. ஸோ எரிவாங்க இல்லையா, அந்த தான். அதுக்கு இன்னொரு பேர் தோமாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏவுகணை வீசுவது போல் அவங்க வந்து வீசுவாங்க. ஸோ அப்படி தான் நான் இங்கிட்டருந்து இப்படி வீசுவோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படை கொட்டில் அப்படின்னா ஆயுதம் வைக்கப்பட்டிருந்த இடம். ஸோ ஆயுதங்கள் வைச்சிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பேர் படை கொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களுடைய கோட்டைகள் அரணா, அரண் வச்சு பாதுகாத்துருக்காங்க. அரண்னா, அரண்னா பாதுகாப்பு. ஸோ கோட்டைகள் அரண் அமைக்கப்பட்டுள்ளது, அதாவது பாதுகாப்புக்கு ஏதாவது வச்சுருப்பாங்க போல். அது மட்டும் இல்லாமல் ஆழமான அகலியெல்லாம் கோட்டையை சுற்றி தோண்டப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ கோட்டைக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க.